Hi friends, welcome back to my Sushila's kitchen channel. இன்னைக்கு chicken குழம்பு வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கடையில் விற்கிற ஆச்சி எம்டிஆர் அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பவுடர் வச்சு தான் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் குருமா வந்து சிக்கன் குழம்பு குருமா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா ரைஸு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் செட் ஆகும். இப்போ நம்ம அதை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நான் ஹாஃப் கேஜ் வந்து சிக்கன் வந்து கழுவி தான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனு. இது வந்து நான் இன்ஸ்டன்ட்டு ஆச்சி சக்தி எம்டிஆர் அந்த மாதிரி சிக்கன் குழம்பு மசாலா வந்து கடையிலேருந்து வாங்கினது தான். இப்போ தேங்காய் வந்து ஒரு 3 சில்லி தேங்காய், ஒரு ஹாஃப் ஒரு 20 பெப்பர் பால் 20, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு கசகசா ஹாஃப் டீஸ்பூன், ஒரு 2 பட்டை கிராம்பு 6 எடுத்திருக்கேன். இது வந்து அரைக்கணுங்க. இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு 2 ஸ்பூன் சொல்லியிருக்கேன். ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 2 தக்காளி, சாப் பண்ணி வச்ச கொரியண்டர் லீவ்ஸு, நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு 10 சோம்பு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி ஆயில் வந்து ஹீட் ஆகிருக்குது. இப்போ வந்து நான் சோம்பு கொஞ்சம், ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சிட்டிகை ஏலக்காய், இப்போ ஆனியன் போட்டுக்கேன், பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ தக்காளி போடுறேன், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை. இப்போ இந்த இது 25 கிராம்ங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ பேருக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பவுடர் எடுத்துக்கலாம். நான் வந்து 25 கிராம் போடுறேன் இதுக்கு. ஏன்னா காரம் வந்து எதுவுமே போடுறதில்ல, இதோட காரம் தான். உங்களுக்கு தேவைன்னா மிளகாத்தூள் இல்லை பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் இதை செக் பண்ணி பார்த்துட்டு மிளகாத்தூள் போடுறதா பச்சை மிளகாய் போடுறதான்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்வேன். ஏன்னா ஒரு பவுடர் வந்து ஒரு டைப்பில் இருக்குது, ரொம்ப காரமாயிட்டா சாப்பிட முடியாது. இப்போ பாருங்க, சிக்கன் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் புரட்டிட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா செக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், குக்கர் லிட்டு வந்து மூடி வச்சுட்டு 5 விசில் வந்தவிட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ நம்ம ஊற்றின எல்லையெல்லாம் திரிஞ்சு வந்து பாருங்கள் குழம்பு கொதிச்சிட்ருக்குது. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி அரைச்ச தேங்காய் விழுது மசாலா எல்லாம் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும்.
சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ உப்பு காரம் மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு மட்டும்தான் போட வேண்டியிருக்கு, லைட்டாக உப்பு தான் கம்மியாக இருக்குது. காரம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் மிளகாலாம் போட வேண்டாம். இந்த இதிலையே வந்து குழம்பு தூள்லையே வந்து நல்ல காரம் இருக்குது. நம்ம எதுவுமே போடலை இல்லையா, பச்சை மிளகா மிளகாத்தூள் எதுவும் போடலை. ஆனால் இந்த குழம்பு தூள்லையே வந்து நிறைய காரம் இருக்குது. தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம், அதுலேயும் காரம் நல்லா தெரியுது, கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம், அப்போ தான் எண்ணெய் எல்லாம் மேலே திரிஞ்சு வரும். சிக்கன் வந்து நீங்கள் எலசாக இருந்தால் இந்த அஞ்சு விசில் அஞ்சு நிமிஷம் போதும். அப்படி இல்லைன்னா திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து பாயில் ஆயிருக்குதா நல்லா சாஃப்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஆயிருந்தால் பரவாயில்ல, ஆகலைன்னா திருப்பி ஒரு ரெண்டு விசில் வந்து குக்கர் மூடி ரெண்டு விசில் போக விடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அரைச்சதை ஊற்றலாம். சில பேர் வீட்டில் குக்கர் வந்து ஒரு ஒரு டைப்பில் இருக்கும், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து அஞ்சு விசில் அஞ்சு நிமிஷம் வச்சேன், கரெக்டாக இருக்குது, சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், சாப் பண்ணி வச்ச கொரியண்டர் லீவ்ஸ் மல்லித்தலை போட்டுடுறேன். இது வந்து சிம்பிள் தாங்க, டேஸ்ட்டும் நல்லா பயங்கரமாக இருக்குது. நான் பாருங்கள் லாலாஸ் சிக்கன் மசாலா வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை போட்டிருக்கேன், நல்ல மணமாக இருக்குது. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லாலாஸ் சிக்கன் மசாலா எது வேணாலும் போடலாம், ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குழம்பு நம்ம குக்கரில் இருக்கும்போதே விசில் வரும்போதே நல்ல வாசனை வந்துச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.